நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். இங்கிலாந்து எண்ணெய் நிறுவனங்கள் வடகடலில் காபனை சேமிக்க திட்டம். இங்கிலாந்து எண்ணெய் நிறுவனங்கள் வடகடலுக்கடியில் காபனை சேமித்து வைக்க உரிமம் அளித்துள்ளது. ஷெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் இங்கிலாந்தின் வருடாந்த காபன் வெளியேற்றத்தில் 10% வரை சேமிக்க முடியும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இத்தாலியின் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான இஎன்ஐ மற்றும் இங்கிலாந்தின் வடகடல் படுகையில் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் வீதி விபத்துக்கள் குறித்து வெளியான புதிய தகவல். சுவிட்சர்லாந்தில் வீதி விபத்துக்களில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 6 மாத காலங்களுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டின் அரையாண்டு பகுதியில் வீதி விபத்துக்களினால் பதிவான உயிரிழப்புகள் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு பகுதியில் 100 பேர் கொல்லப்பட்டதுடன் 1,818 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உக்ரைன் போர் உச்சகட்டத்தை எட்டும் அபாயம். அமெரிக்கா எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. உக்ரைன் நாட்டிற்கான வெடிமருந்து தேவையினை தீர்க்க அமெரிக்கா தனது வெடிமருந்து உற்பத்தி அளவை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளமையினால் போர் உச்சகட்ட அபாய நிலையினை எட்டுமென்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து தற்போது வரை உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து வழங்கி வருகின்றன. அதிலும் குறிப்பாக அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான போர் விமானங்கள், நிதி உதவிகள் மற்றும் வெடிமருந்துகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் நாட்டிற்கான வெடிமருந்து தேவையினை தீர்க்க அமெரிக்கா தனது வெடிமருந்து உற்பத்தி அளவை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரான்சில் கடுமையான பயங்கரவாத தாக்குதல், அல் கைதா கடும் எச்சரிக்கை. பிரான்ஸ் மீதும் அதன் அமைச்சர்கள் மீதும் கடுமையான பயங்கரவாத தாக்குதல் நடாத்தப்படும் என்று அல் கைதாவின் அரபு தீபகற்பத்தின் பிரிவு தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எச்சரித்துள்ளது. பிரான்சுடன் சேர்த்து ஸ்வீடனுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது பிரான்ஸை தொடர்ந்து ஸ்வீடனும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பதால் ஸ்வீடனுக்கும் பிரெஞ்சு மண்ணில் வைத்து தாக்குதல் நடாத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் பொருளாதாரம் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 2023 ஜெர்மன் பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கணித்துள்ளது. இதற்கமைய ஜெர்மன் நகரங்களில் உள்ள உணவகங்கள் வருவாய் உயர்வினை அறிவித்துள்ளது. மேலும் ஜெர்மன் மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுகளின்படி உணவகங்களின் விலைகள் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதத்தை விட அதிகமாக உயர்ந்துள்ளன. பிரான்சில் ஆபத்தான ஆயுதங்கள் மீட்பு. பிரான்சில் வீடொன்றில் திருத்தப் பணிகளின் போது ஆயுதங்கள் சில கண்டறியப்பட்டுள்ளன. மேற்படி சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் போது 6 கைத்துப்பாக்கிகளும் 3000 துப்பாக்கி சன்னங்களும் வீட்டின் குளியல் தொட்டிக்கு கீழே பதுக்கி வைக்கப்பட்டிருந்துள்ளது. போலந்தில் விமான பயணிகள் சாதனை. போலந்தில் உள்ள விமான நிலையங்கள் ஜூலை மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை பதிவு செய்துள்ளது. இதற்கமைய 7 மில்லியன் சுற்றுலா பயணிகள் முந்தைய ஆண்டை விட 12.5% அதிகரிப்பை பெற்றுள்ளனர். தேசிய புள்ளியியல் நிறுவனத்தின்படி ஜூலை மாதத்தில் சுமார் 1,17,000 பயணிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். போலந்து எல்லையினை சட்டவிரோதமாக கடந்தவர்கள் ஜெர்மன் அதிகாரிகளால் கண்டறிவு. போலந்து எல்லையினை ஒழுங்கற்ற முறையில் கடக்க முயன்ற 320 புலம்பெயர்ந்தவர்களை ஜெர்மன் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த மாத தொடக்கத்தில் ஆட்கடத்தல் நடவடிக்கைகளில் வெளிப்படையான அதிகரிப்பு காரணமாக கிழக்கு ஜெர்மனிய மாநிலமான சாக்சோனி, போலந்து மற்றும் செக் குடியரசின் எல்லைகளில் ரோந்து பகுதிகளில் அதிக காவல்துறை அதிகாரிகளையும் நியமித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.